பக்குன்னு பத்தீரி எரிய துவங்கிய PS1 ஃபீவர். அம்மா பெரிய ராஜமௌலியை ஓப்பனாய் மிரள விட்ட மணிரத்னம். மெய்யாலுமே முதல்ல எல்லாருமே கெக்க பக்கன்னு சிரிச்சுட்டாங்க. அதாவது மணிரத்னம் நான் பொன்னியின் செல்வன் நாவல படமா எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னதும். ஏன்னா பொன்னியின் செல்வன் நாவல் பக்கம் பக்கமா டைலாக்ஸ் இருக்கும், அதுவும் 5 வால்யூமை கொண்ட நாவல் அது. ஆனா மணிரத்னத்தோட படங்கள்ல 2.5 மணி நேரத்துக்கும் சேர்த்து மொத்தமா 120 டைலாக்ஸ் தான் இருக்கும். ஏன் எப்படி என்னாச்சுங்கிற டைலாக்ஸ் வச்சு பாதி படத்தை ஓட்டக்கூடியவர் அவரு. அவரு போய் 40 பக்கத்துக்கு ஒவ்வொரு கேரக்டருக்கும் டைலாக் பேச வேண்டிய படத்தை எடுப்பாரா அப்படிங்கறதான் பஞ்சாயத்தே. அதனாலதான் மணி சார் சும்மா காமெடி பண்ணாதீங்க, அது உங்களுக்கு செட் ஆகலன்னு கிண்டலா கடந்து போனாங்க. ஆனா பிரபல எழுத்தாளர் ஜெயமோகனோட இணைஞ்சு பொன்னியின் செல்வனோட 5 வால்யூமையும் வாசிச்சு கலந்து ஆலோசிச்சு அதை 2 படங்களுக்குள்ள அடக்கி டைலாக் போர்ஷனையும் அவங்க முடிச்சு கேரக்டர்ஸ்க்கான ஆட்களையும் ஃபிக்ஸ் பண்ணி யா நாங்க ஷூட்டிங் ரெடினப்போ மெர்ஸ்லானாங்க கோலிவுட்ல எல்லாரும். உண்மையிலே இவர் பொன்னியின் செல்வனை எடுக்கிறாருடான் ஆச்சரியமா ஆனாங்க. விக்ரம், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, ஜெயம் ரவி, கார்த்தி, சரத்குமார் பிரபு, பார்த்திபன், ரகுமான், விக்ரம் பிரபு, ஐஸ்வர்யா லட்சுமி, கிஷோர்னு ரொம்ப பெரிய படையோட இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்து முடிஞ்சு இது ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு, September 30th அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த நிலையில மெதுவா பொன்னியின் செல்வனுக்கான கிரேஸ் எகிரிட்டே தான் இருக்கு. அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்க ஏஆர் ரகுமான் பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா மத்த லாங்குவேஜ் படங்களை பாக்குறத நிறுத்திட்டேன்னு வெளிப்படையா ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. ரகுமானும் மணிரத்னமும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான கலைஞர்கள் தான். ஆனா மணிக்காக ரகுமான் இப்படி ஒரு டைலாக சொல்லி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆக முழுக்க முழுக்க அவரோட வார்த்தைக்குரிய தகுதி அந்த படம் பெற்றிருக்குன்றதா அர்த்தமே. அதே மாதிரி மத்த பேரும் படத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துக்குள்ள புகழ்ந்து தள்ளுறதால பொன்னியின் செல்வன் ஃபயர் மெதுவா பத்த துவங்கி இருக்கு. இப்போ செம வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த நிலையில பீரியட் படமான இதோட டீசர், ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி எல்லாமே Baahubali 1 and 2 ஒப்பிட்டு தாறுமாற இன்டர்நெட்ல சண்டை போட்டாங்க 2 மாநில ரசிகர்களும். பாகுபலியோட ட்ரெய்லர் பண்ண இம்ப்ரெஸ் கூட இந்த மொத்த படமும் பெறாதுன்னு மூர்க்கமா எழுதினாங்க. தெலுங்கு ரசிகர்கள் தான் அப்படி விமர்சிக்கிறாங்கன்னு பார்த்தா தமிழ்நாடு நெட்டிசன்ஸும் படத்துல சைவத்தனமே இல்லையே, சோழ பரம்பர சிவபக்தர்கள், சிவனுக்கு உலகப்பெரிய கோல கட்டினது மன்னன் ராஜராஜ சோழன், ஆனா படத்துல ஹீரோஸோட நெத்தியில நாம மாதிரி போட்டு நாஸ்தி பண்ணிருக்காரு மணி, படத்தை சொதப்பிட்டாருலாம் பேசினவங்க இப்ப மும்பை பிரஸ் மீட்ல நடிகர் விக்ரம் ராஜராஜ சோழனோட அருமை பெருமையெல்லாம் பட்டியலிட்டு இதான் விளக்குது இந்த படம்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்படியே மாறி இருக்கு சோழன். இந்த நிலையில பாகுபலி, RRR மாதிரியான இமாலய படைப்புகளோட பிரம்மவன ராஜமௌலியே மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வன் படத்தை பத்தி ஆச்சரியப்பட்டு பேசியிருக்கிறதா பெரிய வைரல் ஆகியிருக்கு. ராஜமௌலி மெர்சலானத பொன்னியின் செல்வன் 1 பட ஹீரோவான ஜெயம் ரவி தான் ஓப்பனா வெளியிட்டிருக்காரு. ரீசெண்டா ராஜமௌலி சாரை சந்திச்சு அப்போ பொன்னியின் செல்வன் பத்தி பேசுறப்போ மொத்தம் எத்தனை நாள் ஷூட்டிங்னு கேட்டாரு. அப்ப பொன்னியின் செல்வன் படம் பத்தி பேசுறப்போ மொத்தம் எத்தனை நாள் ஷூட்டிங்னு சொன்னேன். அப்ப அவர் என்ன, மணி சார் இவ்வளவு சின்ன டைம்ல இப்படி ஒரு பிரம்மாண்ட படத்தை எடுத்து முடிச்சிட்டாரா, நான் பாகுபலி 2க்கும் சேர்த்து 500 நாளைக்கு மேல போயிட்டேன், மணி சார் கிரேட்னு சொன்னாருன்னு பேசியிருந்தாரு. இந்த நிலையில பொன்னியின் செல்வன் டிக்கெட் புக்கிங் வர பிச்சுக்கிட்டு போறதால அதிரி புதிரியான ஓப்பனிங்கும் அமர்க்களமான ஹிட்டு இந்த படம் பெறும்னு சொல்றாங்க.